நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்கச்சக்கமான டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்டாப்ளிஷ்டான மூவிஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு படத்தை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் பயங்கர ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில அடுத்து என்னென்ன படங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஹேஷ்டாக் அருண் விஜய். அருண் விஜயோட அடுத்த படம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பிலிமா இருக்க போகுதான். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் இஸ் தடம். படத்தை டைரக்ட் பண்றது திரு மகள் திருமேனி அவர்கள். இந்த படத்துல அருண் விஜய் எக்ஸ்க்ளூசிவ்லி டூவல் ரோல நடிப்பாரு, ஒன்னு ஆஸ் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் தி அதர் ஒன் அஸ் நார்த் சென்னை கேங்ஸ்டர். இந்த படத்தோட ரிலீஸ் ஏப்ரல் 13 தமிழ் நியூ இயருக்கு பிளான் பண்ணியிருந்தாங்களாம். பட் இப்போ பிரசன்ட்லி ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கனால படத்தோட ரிலீஸ் தள்ளி போகலாம் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ, இந்த படத்தை பத்தி வேற ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இருக்கா, இதெல்லாம் வரப்போற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். ஹேஷ்டாக் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் இஸ் ஒன் ஆஃப் த பிஸி பீ இன் தமிழ் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மூவிஸ் இன் ஸ்கிட்டி பிரசன்ட்லி சர்வம் தாளமயம் அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் ரேப் அப் பண்ணிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றது திரு ராஜீவ் மேனன் அவர்கள். அண்ட் த மியூசிக் இஸ் பை ஏ ஆர் ரஹ்மான். மீன் வைல் தெய்வ திருமகள் ஃபேம் டைரக்டர் விஜய் அவர்களும் அவரோட ரெண்டு படத்தை ரேப் அப் பண்ணிருக்காரு, ஒன்னு கரு வித் சாய் பல்லவி அண்ட் தி அதர் ஒன் இஸ் லக்ஷ்மி வித் பிரபுதேவா. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. மீன் வைல் டைரக்டர் விஜய் அண்ட் ஜிவி பிரகாஷ் மறுபடியும் இணைய போறாங்க. பட் ஜிவி பிரகாஷ் ஆஸ் மியூசிக் கம்போசரா இல்ல, ஜிவி பிரகாஷ் ஆஸ் அன் ஆக்டர். இவங்க ரெண்டு பேரும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அண்ட் ஆக்டரா இணைய போற அடுத்த படத்தோட டைட்டில் என்ன, யார் யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்க போறாங்க இப்படிங்கிற பல அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போற நாட்கள்ல பார்க்கலாம். ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். பொன்ராம் டைரக்ஷன்ல பிரசன்ட்லி சீமராஜா அப்படிங்கிற படத்துல சிவகார்த்திகேயன் பிஸியா இருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்து ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவில நடிக்க போறாரு. இந்த படத்துக்காக ரகுல் பிரீத் சிங் ஃபீமேல் லீட் ரோல்ல சைன் இன் பண்ணிருக்காங்க. அடுத்து ஓகே ஓகே ஃபேம் எம் ராஜேஷோட இன்னொரு படமும் நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் தாங்க இன்னைக்கு அப்டேட். சோ ராஜேஷ் வந்து பிரசன்ட்லி சாய் பல்லவியோட இந்த படத்தோட கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மோஸ்ட்லி சிவகார்த்திகேயன் அண்ட் சாய் பல்லவி ஜோடி போடலாம் அப்படின்னு மூவி டீம் வந்து சின்ன நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ரவிக்குமார் டைரக்ஷன்ல உருவாயிட்டு இருக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவிக்கு ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் ஸ்கோர் பண்ண போறாரு. சோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்கு நம்ம சிவகார்த்திகேயன் ஆட போறாரு, பாட போறாரு. அவரோட ரேஞ்ச் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். வி விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஹிஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஹேஷ்டாக் ஓவியா. சமீப காலமா நம்ம தமிழ் சினிமால ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னா ஓவியான கூட சொல்லலாம். இப்போ பிரசன்ட்லி மூணு ப்ராஜெக்ட் சைன் இன் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூசியா தான் அவங்களோட ஸ்டோரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வராங்க. பிரசன்ட்லி லாரன்ஸோட காஞ்சனா 3 படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டேரி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அனிதா உதிப்ஸ் 90ml அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பெரிய நியூஸே என்னன்னா, நம்ம ஓவியா அண்ட் லிரிசிஸ்ட் ஆக்டர் ஸ்னேகன் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு படத்துல நடிக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிக்க போற படத்துக்கான டைட்டில் பணங்காட்டு நரி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஓவியா மலேசியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்றது திரு இவி கணேஷ் பாபு அவர்கள். சோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நம்ம ஓவியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் நம்ம ஸ்னேகன் நடிக்கிறாரு கூட. வேற யாராவது நடிக்க போறாங்களா, இல்ல இந்த படத்தோட ரிலீஸ் எல்லாம் எப்படி பிளான் பண்ணிருக்காங்க இப்படிங்கிற பல அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். நம்ம சோஷியல் மீடியால எந்த அளவுக்கு ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதாங்க நம்ம சினிமா அப்டேட்ஸ்க்கே ஒரு பெரிய சோர்ஸா விளங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு டைரக்டர்ஸ் தரப்புல இருந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல இருந்து ஏதாவது ஒன்று சினிமா பத்தின இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்போ சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல என்னென்னலாம் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறது ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பாக்கலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில ஹீரோயின்ஸ் எல்லாம் எதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஹேஷ்டாக் ஆக்ட்ரஸ் அட்ராசிட்டிஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் காஜல் அகர்வால். பாலிவுட்ல கங்கனா ரனாவட்டோட குவீன் படம் பிளாக் பாஸ்டர் ஹிட் அமைஞ்சது. ஃபீமேல் சென்ட்ரிக்கான இந்த மூவிக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சது. இப்போ இந்த படத்தோட தமிழ் ரீமேக் ரெடி ஆயிருச்சு. டைரக்டர் ரமேஷ் அரவிந்த் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்துல நடிக்க போறது காஜல் அகர்வால் அவர்கள். இந்த படத்தை பத்தி நம்ம காஜல் அகர்வால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் நான் இந்த படத்துல நடிக்க போறேன், கண்டிப்பா கம்பாரிசன்ஸ் இருக்க போகுது, பட் அதெல்லாம் நான் பெருசா எதுவுமே கவனிக்க போறது இல்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரோல் ஆஸ் அன் இன்னசென்ட் கேர்ள் ஃப்ரம் விருதுநகர். என்னோட கேரக்டரோட லுக்ஸ், டாக்ஸ், பிஹேவியர் எல்லாமே ஒரு விருதுநகர் கேர்ளா இருக்கும். எல்லாரும் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு பதிலா லீட் ப்ரோட்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லாமே, எஸ் ஐ ஆம் ஆக்டிங் ஆஸ் எ லீட் ப்ரோட்டகானிஸ்ட் ஃபார் தி ஸ்கிரீன் தமிழ் ரீமேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டைட்டில் என்ன அப்படிங்கிறது தெரியல. எனிவேஸ், இந்த படத்தோட அதர் அப்டேட்ஸ்க்கெல்லாம் வரப்போற நாட்கள்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் மர்க்ரி. மர்க்ரி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா அமெரிக்கால ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சைலண்ட் த்ரில்லர் மர்க்ரி. இந்த படத்துல பிரபு தேவா கூட இணைந்து சனத் ரெட்டி, தீபக் பரமேஷ், ரம்யா நம்பீசன், மேயாதமான் இந்துஜா இந்த மாதிரி பல பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டீசர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் April 13 தமிழ் நியூ இயர் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ பிரசன்ட்லி ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கிறதுனால படத்தோட ரிலீஸ் தள்ளி போகுதா இல்ல அந்தன்னைக்கே ரிலீஸ் பண்றாங்களா அப்படிங்கிற டவுட்டும் ஒரு பக்கம் இருக்கு. எனிவேஸ் இந்த படத்தோட ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. டைரக்டர் SP ஜனநாதன் அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்போ பிரசன்ட்லி விஜய் சேதுபதி தான் இவரோட அடுத்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸும் நம்மளுக்கு வெளிவந்திருக்கு. இவருடைய முந்தைய படங்களான பேராண்மை, புறம்போக்கு இப்படிங்கிற படங்கள் எல்லாம் சோசியல் இஷ்யூஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதை பத்தி நிறைய ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ் கூட இருக்கும். லாஸ்டா விஜய் சேதுபதி அண்ட் ஆர்யா நடிப்புல வெளியான படம் தான் புறம்போக்கு. இப்போ அதை தொடர்ந்து அடுத்த படத்துக்கும் விஜய் சேதுபதி தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸும் வெளிவந்திருக்கு. பிரசன்ட்லி இவங்க ரெண்டு பேரும் ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருந்திருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு படத்தோட கதை பிடிச்சிட்டதுனால இப்போ படத்தை ஓகே பண்ணிருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. சோ நம்ம மக்கள் செல்வனோட அடுத்த ப்ராஜெக்ட் டைரக்டர் ஜனநாதன் அவர்களோட தான் இருக்க போகுதா இல்ல வேற ஏதாவது கன்ஃபர்ம்டான நியூஸ் காத்திருக்கா இப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேஷ்டாக் விஷால். ஏற்கனவே டிஜிட்டல் இஷ்யூஸ், டிக்கெட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டா ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக் வெகு நாளா நீடிச்சிட்டு இருக்கு. இப்போ பிரசன்ட்லி இன்னொரு ப்ராப்ளம் கூட வந்திருக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக் நீடிச்சிட்டு இருக்கிறனால எந்த புது படமும் ரிலீஸ் ஆகல. எல்லா படங்களோட ஷூட்டிங்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நிறைய தமிழ் டப்பிங் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இதுக்காக தியேட்டர் அத்தாரிட்டிஸ் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சமீபத்துல ரங்கஸ்தலம் படம் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்ல ஒரு மாஸ் ஹீரோ படம் எப்படி மேக்சிமம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு இந்த படமும் மேக்சிமம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்த்து நிறைய தயாரிப்பாளர்கள் கொந்தளிச்சு போய் நம்ம விஷால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம விஷால் வந்து இனிமே அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி படம் எல்லாம் வந்து தமிழ்ல டப்பிங் பண்ணி போடாதீங்க, கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. சோ என்தூசியாஸ்டிக் சினிமா லவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி தமிழ்ல எந்த படமும் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறப்போ தமிழ் டப்பிங் படத்தை தானே பார்க்க செய்வாங்க. அதர் லாங்குவேஜ் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, தமிழ் டப்பிங் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகக்கூடாது இப்படிங்கிற அதிரடி ரூல் எல்லாம் போட்டா சினிமா லவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? விஷால் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க போறாரா இல்ல ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறாரா, இனிமே தமிழ் டப்பிங் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் வரப்போற நாட்கள்ல அப்டேட்ஸா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம். இவ்வளவு நேரம் தமிழ் சினிமா செய்திகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி நியூஸ் எல்லாம் லைனா பார்க்க போறோம். தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ்ல இருக்கிற ஆர்டிஸ்டுக்கெல்லாம் தமிழ்ல ஒரு படமாவது நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. என் தமிழ்ல நடிக்கிறதே வந்து ஒரு ஹை ரேஞ்ச் தான். என் அது மட்டும் இல்லாம ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய ஹீரோயின்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் தமிழ்ல ஆரம்பிச்சு போனவங்க தான். சோ அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி நியூஸ்ல அடுத்து என்ன படங்கள் எல்லாம் லிஸ்ட்ல இருக்கு, என்ன படங்கள் எல்லாம் ரிலீஸுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம்ல பாக்கலாம். அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹேஷ்டாக் NT ராமாராவ் லைஃப் ஹிஸ்டரி. தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான NT ராமாராவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமா உருவாக போகுது. இந்த படத்தோட காஸ்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியம் அடைஞ்சிருவீங்க. நம்ம NT ராமாராவோட மகன் திரு பாலகிருஷ்ணா இருக்காரு இல்லையா, அவர் தான் அப்பா ரோல் பிளே பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்துல NT ராமாராவோட வைஃபா வித்யா பாலன் நடிக்க போறாங்களாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வித்யா பாலன் நோவும் சொல்ல எஸ்ஸும் சொல்லையா, பட் இந்த படத்தோட டைரக்டர் தேஜா அவர்கள் டைரக்டா நம்ம வித்யா பாலனை மும்பையிலேயே மீட் பண்ணி இந்த படத்தோட கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. சோ இந்த படத்தோட கதை ரொம்ப பிடிச்ச தெலுங்கு தேசம் அடைஞ்ச அவங்களோட வைஃப் ட்விங்கிள் கண்ணா அவங்க
அவங்களையும் கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஜோடியா ஆட்டோ ஓட்டியிருக்காங்க. காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்ச இவங்களோட லவ்லி ஆட்டோ ரைட் 9 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் இவரை பார்த்துட்டு நிஜமாவே ஆட்டோ டிரைவர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பெர்ஹாப்ஸ் லவ்லி ஃபேன்ஸோட கிரவுட்ல சிக்காம இந்த கப்பிள்ஸ் பத்திரமா வீடு வந்து சேர்ந்திருக்காங்க. ஹஸ்பண்டோட ஆட்டோல போன பயணத்தை ரொம்ப சந்தோஷமா சோசியல் மீடியால வெளிப்படுத்தி இருக்காங்க ட்விங்கிள் கண்ணா அவர்கள். ஹேஷ்டாக் ரன்வீர் சிங். நம்ம ரன்வீர் சிங்க்கு இந்தியா முழுக்க ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது, கைஸ் கூட. அவரோட மஸ்குலர் பாடியா இருக்கட்டும், இல்ல அவரோட ப்ராமிசிங்கான நடிப்பா இருக்கட்டும், இல்ல அவரோட வித்தியாசமான கெட்டப், இது எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடிப்பாரு. அந்த வகையில ரன்வீர் சிங் அண்ட் தீபிகா படுகோன் நடிச்சு வெளிவந்த படம் தான் பத்மாவத். பத்மாவத் படம் ஒரு வேற லெவல் ஹிட் கொடுத்ததுனால ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி லவ் இருந்துச்சு. இப்ப இந்த படத்துக்கு அப்புறமா இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்போ பிரசன்ட்லி வெட்டிங் ஷாப்பிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நெருங்கிய வட்டாரங்கள் இருந்து நம்மளுக்கு அப்டேட்ஸ் வருது. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான நியூஸும் இருக்கு. ஏப்ரல் மாசத்துல IPL ஓட ஓபனிங் செரிமனில நம்ம ரன்வீர் சிங் சிறப்பு விருந்தினரா கலந்துக்க போறாரு. அண்ட் சிறப்பு விருந்தினர் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு ஒரு டான்ஸ் ஆட போறாராம். அவர் ஆட போற ஸ்டன்னிங் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக 5 கோடி ரூபா சம்பளம் கொடுத்திருக்காங்களாம். இதை பார்த்து பாலிவுட்ல இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் பயங்கர பொறாமையில இருக்காங்களாம்.